Hey Tribe Awesome, how are you all? I'm Lavanya Jayakumar from lavanyajayakumar.com. இன்னைக்கு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் தொடர்பான ஒரு அமேசிங்கான டாபிக் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இங்கிலீஷை நீங்கள் ஒரு ஸ்டூபிட் வேலை லேர்ன் பண்ணுறீங்களா இல்லை ஜீனியஸ் வேலை லேர்ன் பண்ணுறீங்களா அப்படின்றது தான். அதுக்கு உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக கேளுங்க, தொடர்ந்து நோட்ஸ் எடுங்க. ஸோ உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் பற்றின திங்கிங்கை, உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் எபிலிட்டிஸை கண்டிப்பாக இந்த வீடியோ மாற்றும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நசம் தலேப் அப்படின்ட்டு ஒரு அமேசிங் ஆத்தர் இருக்கார். ஒரு ஃபூல் பை ரேண்டம்னஸ் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம், பிளாக் ஸ்வான் மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதினவர். அவரோட புக்கில் நான் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் என்னென்னா, ஹிஸ்ட்ரி வந்து லீனியராக போகாது, ஹிஸ்ட்ரி வந்து ஜம்ப் ஆகும் அப்படின்றது. ஓகே, இந்த கடந்த ஒரு 100 வருஷத்தில் பார்த்தீங்கனாலே அந்த இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அது நம்மளோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ஜம்ப். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பப்ளிஷிங் பிரிண்டிங் கம்பெனிஸ் வந்த பிறகும் இந்த ஹிஸ்ட்ரி ஜம்ப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இன்ஃபர்மேஷன் உலகம், இன்ஃபர்மேஷன் வந்து சில பேர் தான் கட்டி காத்தாங்க அப்படின்றது மாதிரி, இந்த புக்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஏன்னா கையில் எழுதுறது வந்து எவ்வளோ புக்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒரு புக்கை ஒருத்தர் கையில் எழுதுறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும் இல்லையா. அந்த புக்ஸை ஒரு மெஷின் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜம்ப் ஆகுது. ஒருத்தர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு காப்பியை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாளில் நீங்கள் 100-200 புக்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஜம்ப் ஆகுது. இன்றைக்கே நீங்கள் புக்ஸை கிரியேட் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் பப்ளிஷிங் கம்பெனிஸே தேவையில்லை. நம்ம கிண்டலுக்கு போகிறோம், ஒரு இபுக்கை டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு ஆத்தர் அந்த இபுக்கை டைப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு உடனே அதை உங்களுக்கு கையில் கொண்டு வர முடியும். அதை ஒரு இபுக்காக அவர் பிரிண்டிங்க்காக பப்ளிஷிங்க்காக ஒரு 2 வருஷம்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற தேவைகளெல்லாம் இன்றைக்கி இல்லை இல்லையா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சேருது. சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு டெலிஃபோன் கண்டுபிடிச்சதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பெரிய ஜம்ப்பை அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஜம்ப்ஸுன்ற விஷயம் உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் பெரிய ஒரு குவாண்டம் ஜம்ப்பை அடைவீங்க. நீங்கள் உங்களோட லேர்னிங்கில் ஸ்கூல் மெத்தடாலஜி ஏன் ஒர்க் ஆகலை? நீங்கள் 12 வருஷம் இங்கிலீஷ் படிச்சிங்க, நல்ல மார்க்ஸ் வாங்கினீங்க, இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க, உங்கள் டீச்சர் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் 12 வருஷம் தேவையா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு? ஸோ ஏன் இவ்வளோ நாள் ஆகியும், இவ்வளோ நாள் நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜில் உங்களோட இங்கிலீஷ் டெவலப் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த லீனியர் கான்செப்டை, உதவே உதவாது அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட டெக்ஸ்ட் புக் வேவை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் உங்களோட ரைட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 97, 96, 99 மார்க்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அவங்களால பேச முடியாது. ஏன்னா நம்மளோட டெக்ஸ்ட் புக் வே, நம்மளோட ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் வந்து ஸ்பீக்கிங்க்காக அமைக்கப்பட்டது கிடையாது. நீங்கள் பேசணும், பேசி ஒரு டீச்சர் மார்க் பண்ணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதே ஒரு ரேண்டமாக 50 ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு டீச்சர் சூப்பர்வைஸ் பண்ணால் போதும், உங்களோட மார்க் ஷீட்டை வாங்கி, ஐ மீன் உங்களோட பேப்பரை வாங்கி அவங்க திருத்தி உங்களுக்கு மார்க் ஷீட்டை கையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டாக அவங்களுக்கு உங்களை எப்படி மார்க் போடுறதுன்றதுக்கு எளிமையாக்கிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஸ்கூல் சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கே தவிர, உங்களோட ஸ்போக்கன் ஸ்கில்ஸை, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கிடையாது. அதை முதல்ல நல்லா நம்ம மண்டையில் ஏற்றிக்கணும். ஓகே, இன்னுமே நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக் வேவை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வெறும் ஸ்கூலில் தாங்க படித்தேன், என்னால் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் வேவை மட்டும் படிச்சிருக்கீங்க. அது வந்து 99.99% ஆட்களுக்கு உதவாத ஒரு சிஸ்டம். எங்கேயோ ஒருத்தருக்கு மட்டும் உதவி இருக்குன்னா அது அனாமலி. அது வந்து நம்ம வந்து அந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டை உள்ளவே எடுத்துக்கவே முடியாது. ஓகே, நிறைய பேருக்கு இது யூஸாகவே ஆகலை, நிறைய பேருக்கு இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது யூஸே ஆகாத மெத்தட். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட, வாவ், நீங்கள் இவ்வளோ அமேசிங்கான விஷயங்களை சாதிச்சிருக்கீங்களே, இவ்வளோ அமேசிங்கான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நானா இதை சாதிக்கல, எல்லாமே எனக்கு அப்படியே ஈஸியாக தோணினது இல்லை, எனக்கு முன்னாடி இருந்தவங்களோட தோளில் நான் நிற்கிறேன், அதனால தான் நான் இவ்வளோ உயரத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவர் அந்த ஷோல்டர்ஸில் நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு முன்னாடி வந்தவங்களோட ஷோல்டர்ஸில் நான் நிற்கிறேன்,
அப்படின்னா அவங்களோட அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்கக்கிட்டேருந்தும் நிறைய பாடம் கற்றுக்கிட்டு தான் இன்னும் பெரிய படைப்புகளை, இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போயிருக்காரு. இங்கே நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாடல் சக்ஸஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நான் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுறேங்க. மாடல் சக்ஸஸ் மெத்தட்னே உங்களுக்கு அந்த வீடியோ டைட்டில் இருக்கும், அட்லீஸ்ட் தம்ப்நெயிலையாவது நீங்கள் அதை பார்க்க முடியும், அதை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சக்கரத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், உங்களுக்கு அந்த சக்கரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு கராஜில் உட்காந்துக்கிட்டு நான் சக்கரத்தை கண்டுக்க பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ண மாட்டீங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கோ அவங்கள ஸ்டடி பண்ணுவீங்க. இந்த டெக்ஸ்ட் புக் மெத்தட் வந்து லூசஸோட மெத்தட்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய ஹேட் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா அது உபயோகம் இல்லாத மெத்தட். என் கூட வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, அதில் வந்து நான் மட்டும்தான் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லிக்க முடியும். அந்த 59 பேருமே வந்து இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா அது காரணம் அவங்க டெக்ஸ்ட் புக் வேவை மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. ஆனால் நான் இந்த மாடல் சக்ஸஸ் மெத்தடை யூஸ் பண்ணேன். என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் எங்கிட்ட சொல்கிறாங்க, ஏ நீ வந்து நிறையா லிசன் பண்ண, ஓகே நிறைய வந்து பேச ஆரம்பி, இந்த TLSRW இது நான் கிரியேட் பண்ணது, இந்த திங்கிங்கையும் சேர்த்துட்டு. ஆனால் இந்த LSRW அப்படின்றது எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட். நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுவீங்க, அப்புறம் பேசுவீங்க, அப்புறம் படிப்பீங்க, அப்புறம் எழுதுவீங்கன்ற ஒரு பேட்டர்னில் தான் நம்மளுக்கு போகுது. என்னோட இங்கிலீஷ் டீச்சர் கேத்ரின், ஓகே அந்த மிஸ் வந்து ஃபுல்லாக அவங்களோட ஸ்கூலிங்காக தமிழில் தான் படிக்கிறாங்க, என்ன மாதிரியே தான். ஆனால் அவங்களுக்கு இருக்க பேஷன் எனக்கும் இருக்கிறதா அவங்க பார்த்துட்டு இந்த ஒரு ஐடியாவை எனக்கு கொடுக்குறாங்க. நான் நிறைய மார்க்ஸ் வாங்கினதால இங்கிலீஷ் ஸ்பீச் காம்படிஷனுக்கு அவங்க என்ன தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அங்கே போயிட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை. தமிழ் ஸ்பீச்சும் நான் கொடுப்பேன், இங்கிலீஷ் ஸ்பீச்சும் நான் கொடுப்பேன், இங்கிலீஷ் ஸ்பீச்சை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொடுக்க முடியலை. அதுக்கு நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத எனக்குள்ளவே ஆராய்ஞ்சேன். ஓரளவு தான் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியும், ஓரளவு தான் அவங்களக்கிட்டேருந்து நான் இன்புட் வாங்கிக்க முடியும். அவங்க சொல்கிற விஷயத்த நான் டெடிக்கேட்டடாக செய்கிறதுக்கு எனக்குள்ள அந்த டிசிப்ளின் மோட்டிவேஷனை நான் வளர்த்துக்கிட்டேன். ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப எனக்கு சக்கரம் வேணும் சக்கரம் வேணும்ன்ட்டு ஒரு ஒரு சக்கரத்தையும் நீங்களே கண்டுபிடிச்சிருக்க ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை யார்கிட்ட சக்கரம் அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் புதுசாக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூகுளில் சென்னை டு கோயம்புத்தூர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மேப்ஸில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா மேப்ஸில் உங்களுக்கு காமிக்குது கோயம்புத்தூருக்கு நீ இந்த 3 ரூட்டில் போகலாம், இதில் வந்து நீங்கள் 50 கிலோமீட்டர் சேவ் பண்ணுவ, இதில் வந்து இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே கேட்குது. எந்த ஒரு புத்திசாலியுமே என்ன பண்ணுவாங்க, இந்த ரூட் சேஃபாகவும் இருக்குது எனக்கு ஃபாஸ்ட்டாகவும் கொண்டு போகுது அப்படின்ட்டு அந்த ரூட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்கு ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் தொடர்பான ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதில் நியூஸ் பேப்பரை நீங்கள் ஏன் படிக்கக்கூடாது அப்படின்றதையே நான் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அந்த அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ராசஸை நான் சொல்லும்போது அதை நான் சொல்லும்போது ஏன் உங்களுக்கு புதுசாக தெரியுது அப்படின்னா, நான் நியூஸ் பேப்பரை படித்து நிறைய ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு வே அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆனது எனக்கு ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது தான். அதை நான் உங்களுக்கு சொல்லும்போது எஸ் ஆமால இது கரெக்டாக தான் படுது, நியூஸ் பேப்பரும் நீங்கள் படிக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் படிக்கும்போது உங்களோட கூகுள் மேப்ஸ் வந்து நான் சொல்கிறேன், ஏ உனக்கு வந்து இந்த 2 ரூட் இருக்குது, நீ நியூஸ் பேப்பரும் படிக்கலாம் ஸ்டோரி புக்ஸும் படிக்கலாம், ஸ்டோரி புக்ஸ் படித்தா நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக உன்னோட டெஸ்டினேஷன் அடைஞ்சிருவே அப்படின்ட்டு. இல்லை இல்லை நான் நியூஸ் பேப்பர் தான் படிப்பேன், எல்லாருமே நியூஸ் பேப்பர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ நான் நியூஸ் பேப்பர் தான் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களோட சக்ஸஸை எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிசிப்ளின் வளர்த்துக்கோங்க, அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும், உங்களுக்கு டிசிப்ளின் வேணும், உங்களுக்கு டெமினேஷன் வேணும், எல்லாமே வேணும் எந்த ஒரு லாங்குவேஜும் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாடல் சக்ஸஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே போய் சேர முடியுது. ஜீனியஸ் பீப்புளுக்கும் ஸ்டூபிட் பீப்புளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸ்டூபிட் பீப்புள் சக்கரத்தை கண்டுபிடிச்சதையே திருப்பி திருப்பி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஜீனியஸ் பீப்புள் வில் ஸ்டாண்ட் ஆன் தி ஷோல்டர்ஸ் ஆஃப் தி ஜாயன்ஸ். ஓகேவா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. உங்களோட பெஸ்ட் மாடல் சக்ஸஸ் மெத்தட் என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட TLSRW மெத்தட். ஓகே இது நான் கிரியேட் பண்ண ஃப்ரேம் ஒர்க், எனக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும், எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு என்னோட இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்காம ரொம்ப ஈஸியாக
50 விதமான வீடியோ லெசன்ஸாக உங்களுக்கு அமேசிங்கான டெக்னிக்ஸ் நான் இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ். ப்ளீஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட தான் நான் விடுறேன் அந்த சாய்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ரெண்டு விதமாக போகலாம், ரெண்டு ரூட் இருக்குது உங்களுக்கு. ஒன்று டெக்ஸ்ட் புக் ரூட், இன்னொன்று வந்து என்னோட TLSRW ரூட். நான் உங்களுக்கு கொடுக்கறது என்னோட ப்ரூவன் சிஸ்டம். அந்த சிஸ்டமை நீங்கள் டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் வரும். ப்ராக்டிக்கலான மெத்தடில் இங்கிலீஷ் மாஸ்டரி மூலமாக உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ண ஆயத்தப்படுங்க. ஏன்னோ ஒரு 12 வருஷம் 16 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதே ரூட்லேயே நீங்கள் திருப்பி திருப்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து டைம் வேஸ்ட் தான். ஸோ உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை, எனக்கு நிஜமாகவே இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, என்னோடய லைஃப்பில் என்னோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணால் தான் என்னோடய கரியர் அடுத்த லெவல் போகும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் வந்து இணைங்க. உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் வேணும்னா நம்மளோட டீமோட நம்பர் 8220129419 இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நம்மளோட டீம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க என்ரோல் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களோட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ் lavanyajayakumar.com தளத்தில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு support@lavanyajayakumar.com மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் ரிவர்ட் பண்ணுறேன். உங்களை நான் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நசீம் தலப் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஜம்ப்ஸ், ஓகேவா, ஹிஸ்ட்ரி வந்து லீனியராக போகிறது கிடையாது, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு கிடையாது. உங்களோட இங்கிலீஷையும் வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறதுக்கு, அதாவது அதோட ப்ராக்ரெஸ்ஸை ஜம்ப் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு சிஸ்டமை கையாள போகிறீங்க. அதுதான் என்னோட TLSRW ஃப்ரேம் ஒர்க். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்ட்டு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் தொடர்பான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.